Hi friends, இன்னைக்கு நம்ம 10th maths exercise 6.3 ல 4th sum பார்க்க போறோம். An aeroplane at an altitude of 1800 meter. ஒரு aeroplane இருக்கு. அது எந்த ஹைட்ல பறக்குது அப்படினா 1800 meterல பறக்குது aeroplane. Find that two boats are sailing towards it in the same direction. ரெண்டு போட் வந்து போகுது. ஒரே டைரக்ஷனில் தான் போகுது. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த போட்ஸ் ஆஸ் அப்சர்வ்ட் ஃப்ரம் த ஏரோப்ளைன் ஆர் 60 degree அண்ட் 30 degree ரெஸ்பெக்டிவ்லி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு போட்டு போகுது, ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் தான் போகுது. அந்த ஏரோப்ளைன்லேருந்து டிப்ரெஷன் அப்படின்னா கீழே பார்க்குறாங்க, அந்த ஏரோப்ளைன்லேருந்து அந்த போட்டை பார்க்குறாங்க அப்படின்னா கீழே பார்க்குறாங்க. ரெண்டு போட் இருக்குது, அந்த ரெண்டு போட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. சரியா, எங்கேருந்து பார்க்குறாங்க? மேலேருந்து பார்க்குறாங்க. அதனால் ஒரு கோடு போட்டுக்கோங்க. என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க? 60 degree 30 degree. ஒரு போட்டை 60 degree ஒரு போட்டை 30 degree பார்க்குறாங்க. அப்போது ஒரு போட்டை 30 degree ஒரு போட்டை 60 degree பார்க்குறாங்க. அப்போ இது 30 அப்படின்னா இதுவும் 30 degree, இது 60 degree அப்படின்னா இதுவும் 60 degree. இப்போ நேம் வைக்கலாமா? ஏபிசி, எந்த நேம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், எந்த வேரியபிள் வேணால் வச்சுக்கலாம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ். இப்போது இங்கே டீன் வச்சுப்போம், இது ஒரு போட், இது ஒரு போட், அப்படி தானே? இப்போ ரெண்டு போட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ், இந்த ரெண்டு போட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதை நாம் எக்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போது இந்த ட்ரையாங்கிள், இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுப்போமா? இது வந்து ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் தானே. இந்த ஃபஸ்ட்டு டிசிபி இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். டிசிபி டேன் எத்தனை டிகிரி? 60 degree. டேன் 60 degree ஈக்குவல் டு டேன் ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். டேன் 60 degree ஈக்குவல் டு 60 degreeயோட ஆப்போசிட் என்னது? 1800. அதோட அட்ஜசன்ட் வந்து நம்ம இதை வந்து ஒய்னு வச்சுப்போம், எக்ஸ், இது ஒய். இப்போ அதோட அட்ஜசன்ட் என்ன? 60 degreeயோட அட்ஜசன்ட் வந்து ஒய். இப்போது டேன் 60 degreeயோட வேல்யூ என்னது? 30 degreeயோட வேல்யூ வந்து 1/√3. 45 degreeயோட வேல்யூ வந்து 1. 60 degreeயோட வேல்யூ வந்து √3. அப்போ √3 ஈக்குவல் டு 1800/y. இந்த ஒய் அங்கே போகும்போது ஒய் ஈக்குவல் டு 1800/√3 அப்படின்னு வருமா? அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுப்போமா? ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் போயின் ட்ரையாங்கிள் ஏபிசி டேன் 30 degree தானே இந்த ட்ரையாங்கிள் வந்து? டேன் 30 degree. டேன் 30 degree ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். டேன் 30 degreeயோட வேல்யூ என்னது? 1/√3. 1/√3 ஈக்குவல் டு 30 degreeயோட ஆப்போசிட் என்னது? இது ஃபுல்லாக தான் எடுத்திருக்கோம். அப்போ இதோட ஆப்போசிட் வந்து 1800. அட்ஜசன்ட் வந்து ஏபி, இது தானே அட்ஜசன்ட்டு? இப்போ இது ஃபுல்லாகவே அட்ஜசன்ட், இது ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட். இந்த ட்ரையாங்கிளுக்கு இது 30 degreeக்கு இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் தானே நமக்கு இது கிடைக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், அட்ஜசன்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த சைட் கொண்டு போகணும் அப்படின்னா இது வந்து டிவைடில் இருக்குது, அங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும், அப்போ ரெசிப்ரோக்கலில் வரும், இன்ட்டு 3/1 வரும். 3 போட்டுக்கலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். கீழே 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். இப்போ வந்து இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஒய்யை இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ சப்ஸ்டிடியூட் 1/2. இப்போ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1800/√3 ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3.
இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா x மட்டும் இந்த சைடு வச்சிட்டு இது வந்து பிளஸ்ல இருக்கு. இது வந்து பிளஸ்ல இருக்கு. இது அந்த சைடு போகும்போது மைனஸ்ல போயிடும். அப்ப 1800 √3 மைனஸ் 1800 √3. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து x ஈக்குவல் டு 1800 இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது வந்து சப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 ஆயிருமா? மைனஸ் 1800 √3. எல்சிஎம் மெத்தட்லேயும் போடலாம். இன்னொரு மெத்தட் இப்படி போடுவோம்ல, அந்த மெத்தட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். இப்போ x ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் 1800 காமனாக எடுத்தோம் அப்படின்னா 3 − 1 √3 எக்ஸ் ஈக்குவல் டு 1800 3 − 1 √2 எக்ஸ் ஈக்குவல் டு 1800 × 2 √3 1800 2 மல்டிப்ளை பண்ணேன். 2 16 2 1 2 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3600 √3 இப்போது √3 வேல்யூ வந்து கொஷினில் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலேயும் கீழே √3 மல்டிப்ளை பண்ணணும்னா கீழே 3 ஆயிருமா, இப்போ மேலே √3 இருக்கும். அதுக்கு நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் மேலேயும் கீழே √3 மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் கீழே வந்து √3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 வந்துடும். அதனால் 3 √3 மல்டிப்ளை பண்ணுறோம். கீழே பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மேலேயும் பண்ணணும். அதனால் இப்போ என்ன வரும், 3600 √3 / 3. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3600 √3 வேல்யூ என்னன்னா 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பை 3. 1 3 is 3 1 2 1 3 is 3 2 3 6 0 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1200 × 1.732 1200 × 1.732 வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 2078.4 meter அப்படின்னு வரும். ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி போகும். அப்போ வந்து என்னது 173.2 இருக்கும். அதை விட அதோட 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்ன்றது என்னது, ரெண்டு போட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம லாஸ்ட்டாக எழுதணும். அவ்வளோதான், நம்ம இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.